குழந்தைகள் நாம் சொன்னபடி பெறவில்லை, சென்றபடி இயக்கவில்லை. ஆனால் இன்றைய உலகில் கர்ப்பத்தில் வளரப்படும் போது இன்று டிவியை போட்டு கலர் டிவிகளை போட்டு பார்க்கின்றோம். எங்கெங்கோ சண்டைகள் நடக்கின்றது, துயரங்கள் நடக்கின்றது, தவறுகள் நடக்கின்றது, நாம் உற்று பார்க்கின்றோம். அந்த உணர்வின் தன்மை தான் கருவிலே வளரும் சிசுக்கு இது பட்டுவிடுங்கள். அவன் இதய நிலையில் நாம் உணர்வுகளை வளர்ந்த பின் பிறந்து விட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தை தன்னாலேயும் சுவிச்சப்படும், நம்மளுக்கு சுவிச்சப்படின்னு போல தெரியும். அதை விட்டு வேடிக்கை பார்க்கின்றான். ஆகவே அந்த உணர்வின் தன்மை வரும்போது அங்கு எந்த குறும்புத்தனம் பண்ணானோ இந்த உணர்வுகள் தாய் கருவில் இருக்கும்போது பூர்வ புண்ணியம் ஆகின்றது. ஆனால் தாய்க்கு ஊழ்வினை ஆகின்றது. நாம் உற்று பார்த்து உணர்வு ஊழ்வினையாக பதிவாகின்றது. அந்த உணர்வு நுகர்ந்திருந்ததோ கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஊழ்வினை என்று பூர்வ புண்ணியம் ஆகின்றது. கருவு பூரியம் அதில் தாய் என்னும் உணர்வு அந்த ஞானப்பாலை தான் ஊட்டுகின்றது. அந்த உணர்வின் தன்மை கருவுக்குள் வரப்படும் இந்த நிறைவேறும். அகஸ்டின் தான் காய் கருவில் இருக்கப்படும் போது நஞ்சி வென்றிடும் உணர்வை மனத்தை நுகர்ந்தது. ஆனால் கருவுக்குள் இருக்கும் குழந்தைக்கு அது பட்டது. நஞ்சி வென்றிடும் அருஞான குழந்தையாக வளர்ந்தது. நாம் இப்போ எப்படி வளர்க்கின்றோம்? நாம் பக்தி கொண்டு பாசத்துடன் இருக்கும் போது பிறருடைய துயரை சொல்லி கேட்கும் போது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அவர்கள் எப்படி துயரப்பட்டாலும் அந்த உணர்வின் அணுவாக விளைந்து விடுகின்றது. அது தாய் கருவில் இருக்கும்போது பூர்வ புண்ணியம் ஆகின்றது. அவன் விளைந்த பின் தான் ஊழ்வினை என்ற நிலை உண்டு. அவன் குறும்புக்காரனுடைய நிலைகளை இப்படி செய்கிறான் என்று கருவில் எண்ணும்போதால் அந்த கருவிலை வளரும் குழந்தைக்கு உருவாகி உண்டு. பிறந்த பின் அவன் குறும்புத்தனம் செய்ய ஆரம்பிப்பன் இப்படி செய்கிறானே, நாம் பக்திக்கு கோயிலில் போனோடனே தெய்வமே உனக்கு அர்ஜனை செய்து அவனுக்கு அவனுடைய அர்ஜனை செய்வோம், ஆராதனை செய்வோம், ஜோசியக்காரன் வந்தால் கேட்டால் சொல்வோம், அவன் சொன்னதெல்லாம் செய்வோம், இத்தனையும் செய்தானே இப்படி இருக்கின்றானே. அவன் வேதனைப்படி நாம் ஊழ்வினைப்படி அவன் குறும்புத்தனத்தை நாம் பார்த்தோம். ஊழ்வினை என்ற நிலை வரும்போது குறும்புத்தனம் செய்வான். அந்த ஊழ்வினைப்படி அவன் செய்வதெல்லாம் நமக்குள் வளர்ப்போம். ஆக அதவே திருப்பி கொடுத்து பூர்வ புண்ணியப்படி அவன் செயலாக்குங்கள் அவன் நிலைகளை அடைகின்றான். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் எப்படி மீளுவது என்ற நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த இயற்கை நிலையில் நம் உயிர் எப்படியெல்லாம் உருவாக்குகின்றது, உணர்வுகளை மாற்றுகின்றது, இதிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும் சற்று சிந்தனை செய்யுங்கள். ஆகவே இதை போல ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் இருக்கின்றால் ஆனால் கருவிலே வரப்படும் போது ஒரு சாதுவின் தன்மையோ உயர்ந்த குணங்கள் கொண்ட நிலையோ 1-2-96 அந்த ஞானத்தை பற்றி சொல்லி அருள்வாக்குகள் கொடுத்திருந்தால் அந்த கருவிலே விளைகிற குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாயிருக்கும். அவன் பிறந்த பின் பார்த்தால் அந்த ஞானத்தின் தத்துவத்தின் விளைவான், அவன் நல்வழியின் நிலையில் அவன் நுகர்வான். ஆனால் அந்த குழந்தை பெற்ற பின் அந்த குழந்தை பார்த்த உடனே அது தாய்க்கு ஊழ்வினை என்ற நிலை. அவன் இன்று அவனுடைய நிலைகள் மகிழ்ச்சி பெறும்போது அந்த ஊழ்வினைப்படி இங்கே மகிழ்ச்சி பெற செய்கின்றது. ஆனால் அந்த மூன்று குழந்தை தவறு செய்வன் எண்ணும் போது இந்த உடலின் தன்மை வளர்த்து அது அதிகமாகின்றது. இப்படி பல குடும்பங்கள் தாய்கள் எப்படி அவதிப்படுகிறார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இதை போன்ற நிலைகளை நிகழ்ச்சிகளை மாற்றுவதற்குத்தான் அருள் மகிழ்ச்சியும் உணர்வை எனக்குள் பெற வேண்டும் என்ற நிலையும் நாம் குழந்தைகளையும் அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி பெற வேண்டும், அவன் தீமை செய்தாலும் அவன் அருஞானம் பெற வேண்டும், தெளிந்த மனம் பெற வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த குழந்தையும் அந்த ஆலயத்துக்கு வரும்போது அன்னை தந்தை அருள் நான் பெற வேண்டும், அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி பெற வேண்டும், அன்னை தந்தை அரவணைப்பில் நான் வாழ வேண்டும் என்ற இந்த சொல்லை கேட்டு இந்த உணர்வை பெற வேண்டும். நாம் பார்க்கும் நண்பர்களுக்கு மகிழ்ச்சியின் அருள் சக்தி பெற வேண்டும். நாம் பார்க்கும் நண்பர்கள் அனைவரும் அன்னை தந்தையினுடைய நிலைகளை போற்றும் தன்மை வர வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்று இந்த குழந்தை எண்ண வேண்டும். இதுதான் உண்மையான பக்தி. ஆக அந்தந்த உயிரை கடவுளாக்கி உடலை கோயிலாக்கி உணவின் தன்மை நாம் எப்படி வணங்க வேண்டும், எவ்வளையும் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று ஆலயத்து அன்று மகரிஷிகள் உருவாக்கியதை பின் வந்த ஞானிகள் இது சாதாரண மக்களும் பெரும்பகுதி செய்தார். இப்படி நாம் விநாயகனை வணங்கி வந்த பின் கோயிலுக்குள் வருகின்றோம். கோயிலுக்குள் வரும்போது என்ன செய்து ஆக அலங்கரித்து வைர கிரியங்களை வச்சு தங்க ஆபரணங்களை தெய்வத்திற்கு போடப்பட்டுள்ளது. நல்ல நறுமணம் கொண்ட மலர்களை மாலையாக அணிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ நாம் இங்கிருந்து சென்ற பின் இதை தெரிய என்ன செய்கின்றார்கள், தீப ஆராதனை காட்டப்படுகின்றது. அந்த தீப ஆராதனை பாடும்போதுதான் அங்கே பொருள்கள் தெரிகின்றது. ஆகவே இதை நாம் அங்கே அந்த பொருளை காட்டும்போது நாம் எதை என்ன வேண்டும், நான் பொருளறிந்து செயல்படும் இசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா, வெளிச்சத்தை கண்டு அங்கே பொருள் தருகின்றது, இந்த உணர்வின் ஆற்றல் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி அவனிடம் ஏண்டுவேன். இவை அனைத்தும் என் உடலுக்கு பரவ வேண்டும், என் இரத்த நாணங்கள் பெருக வேண்டும், என் உடலுடைய ஜீவ ஆன்மாக்கள் பெற வேண்டும். அந்த பொருள் அறியும் தன்மைகள் இந்த உணர்வுகளை நமக்குள் உள்நுழைவாக பாய்ச்ச வேண்டும்.
இந்த ஆலை வருவரெல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். நாம் பார்ப்பதெல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். அவள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகள் அறிந்து உணர்ந்து செயல்படும் சக்தி பெறவும் உங்களை நான் பிரார்த்திக்க வேண்டும். அந்த உணர்வை எனக்குள் தெய்வமாக்க வேண்டும்.